நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் அனைவரும் பங்கேற்றால்தான் பயணம் இனிமையானதாக இருக்கும். அனைவரும் ஒன்றிணைந்து கொரோனா தொற்றை முழுமையாக முறியடிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தற்சார்பு இந்தியா முயற்சியில் முழுமையான தன்னம்பிக்கையுடன் முன்னேறி இதை ஆழமரமாக மாற்ற வேண்டியது அனைவரின் கடமை என்றும் பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் கேட்டுக் கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் 68வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றினார். நாட்டில் பண்டிகை காலம் தொடங்கியுள்ள இந்த தருணத்தில் ஓணம் உள்ளிட்ட அனைத்து பண்டிகைகளுமே விவசாயத்தோடு தொடர்புடையதாகும். விவசாய பொருளாதாரத்திற்கு பண்டிகைகள் புதிய தொடக்கமாகும். விவசாயிகளின் ஆற்றலால் மட்டுமே மக்களின் வாழ்க்கை சமூகம் ஆகியன இயங்குவதாகவும் விவசாயிகளின் உழைப்பால்தான் பண்டிகைகள் வண்ணம் பெறுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு உள்ள நிலையிலும் பயிர் சாகுபடி உணவு தானியங்களின் உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவிற்கு உயர்ந்திருப்பதற்காக விவசாயிகளை தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பாரம்பரிய விளையாட்டுப் பொருட்களின் வாயிலாக நமது பெருமைமிகு கடந்த காலத்தை மீண்டும் உயிர்பெறச் செய்வதுடன் நம்முடைய பொன்னான எதிர்காலத்தை மேலும் மெருகேற்றலாம். அந்த வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் புதிய தொழில் முனைவோர் ஒன்றிணைந்து பொம்மைகளை தயாரிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். குழந்தைகளின் விளையாட்டுத்தனத்தை மலரச் செய்து மகிழ்விப்பதுடன் நாம் தயாரிக்கும் பொம்மைகள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையிலும் இருக்க வேண்டும் என்றார். தற்போது கணினி மற்றும் ஸ்மார்ட் போன் பெருகிவிட்ட இந்த காலகட்டத்தில் கணினி மூலமான விளையாட்டுகளும் பிரபலமடைந்திருக்கின்றன. நமது வளமான பாரம்பரியத்தை அடியொற்றி இத்தகைய கணினி விளையாட்டுகளை வடிவமைக்க முடியும் என்பதால் இந்தியாவுக்கான விளையாட்டுகளை வடிவமைக்குமாறு இளைய சமுதாயத்தினரை தாம் கேட்டுக்கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மெய்நிகர் விளையாட்டுகளாகட்டும் பொம்மைகள் தயாரிப்பு துறைகளாகட்டும் அனைவரும் சிறப்பான பங்களிப்பை அளிப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று அவர் கூறினார். கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் நாட்டு மக்களின் சுயமரியாதையையும் ஆற்றலையும் விளங்க வைக்கும் ஒரு முயற்சி என்று மகாத்மா காந்தி கூறியதை பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். அந்த வகையில் தற்சார்பு இந்தியா முயற்சியில் அனைவரும் முழுமையான தன்னம்பிக்கையுடன் முன்னேறிச் செல்ல வேண்டும். இந்த முயற்சியை ஆலமரமாக மாற்ற வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். சாத்வியோ, ஹமாரி தேஷ் மே லோக்கல் கிலோனோ கி பஹத் சம்ருத் பரம்பரா ரஹி ஹை. கை பிரதிபாசாலி ஒரு குசல் காரிகர் ஹை ஜோ அச்சே கிலோனே பனானே மே மஹாரத் ரக்தே ஹை. பாரத் கே குச் க்ஷேத்ர टॉय क्लस्टर्स यानी खिलौने के केंद्र के रूप में भी विकसित हो रहे हैं, जैसे कर्नाटक के रामनगरम में चन्नापटना, आंध्र प्रदेश के कृष्णा में कोंडापल्ली, तमिलनाडु में तेंजोर, असम में धुबरी, उत्तर प्रदेश का वाराणसी, कई ऐसे स्थान हैं, कई नाम गिना सकते हैं. आपको ये जानकर आश्चर्य होगा कि ग्लोबल टॉय इंडस्ट्री 7 लाख करोड़ रुपये से भी अधिक की है. 7 लाख करोड़ रुपयों का इतना बड़ा कारोबार, लेकिन भारत का हिस्सा उसमें बहुत कम है. அண்மையில் இளைஞர்களுக்காக அறிவிக்கப்பட்ட புதிய செயலிகளை தொடங்கும் போட்டியில் 2ம் நிலை 3ம் நிலை நகரங்களில் இருந்தும் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று தங்களின் படைப்புகளை பதிவு செய்தனர். புதிய தற்சார்பு இந்தியாவை படைப்பதற்கு ஏற்ற மங்கள அடையாளம் இது என்றும் பிரதமர் கூறினார். பின்னர் அந்த சவால்களுக்கான முடிவுகளின் அடிப்படையில் 24 செயலிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அந்த செயலிகளுடன் அனைவரும் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். சிறார்களுக்கான பாடல்கள் கதைகளை உள்ளடக்கிய செயலியின் மூலம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பது போன்ற பல்வேறு செயலிகளின் தன்மைகளையும் அவர் எடுத்துரைத்தார். குழந்தைகள் மாணவர்கள் தங்களின் முழுமையான ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்த மிகப்பெரிய பங்களிப்பை நல்குவது ஊட்டச்சத்துதான் என்று பிரதமர் குறிப்பிட்டார். செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுவதாக தெரிவித்த அவர், நாம் உண்ணும் உணவை பொறுத்தே உள்ளமும் மன வளர்ச்சியும் அமையும் என்று கூறினார். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பது அவசியம் என்பதோடு தாய்மார்களுக்கும் அவை கிடைக்க வேண்டும். ஊட்டச்சத்து இயக்கத்தில் மக்களின் பங்களிப்பு இருந்தால்தான் அதை வெற்றி பெற செய்ய முடியும். குழந்தைகளிடையே போட்டிகள் நடத்தப்பட்டு ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலை அமைந்துள்ள பகுதியில் தனித்தன்மை வாய்ந்த ஊட்டச்சத்து பூங்கா உருவாக்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்.
அண்மையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சோஃபி விதா என்ற இரண்டு ராணுவ நாய்களுக்கு பாராட்டு அட்டைகள் வழங்கி அவை கௌரவிக்கப்பட்டதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இந்த இரு சாகசப்படை வீரர்களும் நாட்டின் பாதுகாப்பில் தங்களின் கடமைகளை நிறைவேற்றியதற்காக இந்த கௌரவம் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பல குண்டுவெடிப்புகளையும் தீவிரவாதிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பதில் இதுபோன்ற நாய்கள் மிக முக்கியமான பங்களிப்பை ஆற்றியிருப்பதாக அவர் மேலும் கூறினார். இந்திய நாய்களின் பல்வேறு ரகங்களின் பெயர்களை குறிப்பிட்ட பிரதமர் அவற்றில் ராஜபாளையம் நாய்களையும் குறிப்பிட்டு பேசினார். அடுத்த சில நாட்களில் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தை கொண்டாட இருப்பதாக கூறிய பிரதமர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் வெற்றிகளை காணும்போது ஏதாவது ஒரு ஆசிரியர் பற்றிய நினைவு கண்டிப்பாக நிழலாடும். கொரோனா பாதிப்புள்ள தற்போதைய சூழ்நிலையில் ஆசிரியர்களிடமும் காலத்திற்கேற்ற மாற்றங்களுடன் கூடிய சவால் உருவெடுத்திருப்பதாக அவர் கூறினார். இதனை ஆசிரியர்கள் தங்களுக்கான நல்வாய்ப்பாகவே எடுத்துக்கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் புதிய கல்விக் கொள்கை வாயிலாக நிகழவிருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆதாயங்களை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஆசிரியர்கள் பெரும் பங்கு வகிப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டை வரும் 2022ஆம் ஆண்டில் நாம் கொண்டாட உள்ளோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட நாயகர்களை உணர்ந்து பார்த்து அவர்களின் உயிர் தியாகம் மற்றும் சிறைவாசம் போன்ற விவரங்களை மாணவர்கள் அறிந்து கொண்டால் அவர்களின் ஆளுமையிலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் தாக்கம் தென்படும் என்று பிரதமர் கூறினார். இதில் ஆசிரியர்களின் பங்களிப்பும் மகத்தானது என்று பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய ஏதாவது ஒரு இடத்திற்கு மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் அழைத்துச் செல்ல வேண்டும். இதன் மூலம் தங்கள் பகுதியில் வாழ்ந்த சுதந்திரத்தின் 75 நாயகர்கள் பற்றிய கவிதைகளை எழுதவும் அவர்கள் பற்றிய நாடகங்களை எழுதவும் மாணவர்கள் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று கால ஓட்டத்தில் மறைந்து போன பலரை வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்துவதே மாணவர்கள் அவர்களுக்கு செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் மக்கள் அனைவரும் இடம்பெற்றால்தான் இந்த பயணம் இனிமையானதாக இருக்கும் என்றும் அனைவரும் ஆரோக்கியத்துடனும் சுகத்துடனும் இருந்து ஒன்றிணைந்து கொரோனாவை முழுமையாக முறியடிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். அதற்கு பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே முடியும் என்றும் 1 மீட்டர் இடைவெளி முகக்கவசம் நீ அணி என்ற உறுதிப்பாட்டை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.